हेलो फ्रेंड्स, वेलकम टू श्रीजु कुकिंग चैनल। फ्रेंड्स, என்னோட சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கொரியன் ஜப்பானீஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒயிட்னிங் க்ரீம் தாங்க பார்க்க போறோம். இந்த க்ரீம் உண்மையாகவே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதா அப்படிங்கறதாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல நான் என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கறத ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ அந்த ஒயிட்னிங் க்ரீம் செய்யறதுக்கு பச்சரிசி பார்த்தீங்க அப்படின்னா நான் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன். முதல் நாள் நைட்டு ஊற வச்சதுனால நல்லா ஊறிட்டு அந்த தண்ணி பாருங்க ரொம்ப நல்லா வந்திருக்கும். இந்த தண்ணி வந்துட்டு நம்மளோட ஸ்கின்னுக்கு ஹேருக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபில்டர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நமக்கு இந்த தண்ணி மட்டும்தான் நமக்கு தேவைப்படுங்க. அதனால இதுல இருந்து ஒரு அரை கிளாஸ் அளவு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் இந்த அரிசி தேவைப்படாது நம்மளுக்கு, தண்ணி மட்டும்தான் தேவைப்படும். மறுபடியும் இந்த தண்ணி தேவைப்பட்டா நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததான் பால் வந்துட்டு அதே போல ஒரு கால் டம்ளர் அளவு பால் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் இதில் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து பால் தான் ஆட் பண்ணுறேங்க. ஒரு அரை டம்ளர்லேருந்து கால் டம்ளர் அளவுக்கு பால் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்ததா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டவ் சோப் எடுத்திருக்கேன். டவ் சோப் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கின்னை வந்துட்டு ஒயிட் பண்ணக்கூடிய அந்த தன்மை இதுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் டவ் சோப் நான் எடுத்திருக்கேன். இந்த டவ் சோப்பை வந்து இப்போ நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல ஒரு அரை சோப் அளவுக்கு துருவிக்கோங்க. துருவி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்துட்டு கரையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொரியன் ஜப்பானீஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட்னிங் க்ரீம் வந்துட்டு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுடைய கலருக்கு காரணம் இந்த மாதிரியான ஒயிட்னிங் க்ரீம் தான். அது ஹோம்மேடாக அவங்க பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம இன்னைக்கு நம்ம செஞ்சு எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். உண்மையாகவே இது வந்துட்டு நமக்கு கலர் கொடுக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிடலாங்க. நல்ல ஒரு அரை சோப் அளவுக்கு இருந்தால் போதும், போதுங்க. இந்த அளவுக்கு சோப்பை துருவியாச்சு. இந்த க்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ டவ் சோப்பை நம்ம துருவியாச்சுங்க. இந்த அளவுக்கு துருவிட்டு நம்ம இப்போ கலந்து வச்சிருக்கிறோம் இல்லையா, பாலும் அரிசி தண்ணியும், அதில் வந்துட்டு நம்ம இந்த சோப்பை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ரைஸ் வாட்டர் தேவைப்படுது. நம்ம இன்னும் கொஞ்சம் ரைஸ் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததான் இதில் வந்துட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாங்க. கடைசியாக நம்ம இதில் ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது ரொம்ப முக்கியமான பொருள். இப்போ வந்துட்டு இதை நம்ம அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இதை இப்போ நல்லா கைவிடாமல் நீங்கள் இதை கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. இது வந்துட்டு நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். நீங்கள் கை விட்டுட்டீங்க அப்படின்னா அடி பிடிச்சிடும். கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு பொங்கி வரும். நீங்கள் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதனுடைய வாசமும் நல்லா இருக்குதுங்க. அதே சமயம் நம்ம இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். உண்மையாகவே எல்லா சேனல்ஸ்லேயும் போட்டிருக்காங்க. நம்மளும் நம்மளோட சேனலில் போட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இது உண்மையாகவே நமக்கு வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளும் பார்த்துடலாம். பாருங்கள், கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் கைவிடாமல் கலரிட்டே இருங்க. Thank you.
நீங்க வந்துட்டு அரிசி அரிசி வாட்டர் சொன்னேன் இல்லையா, ஒன்னா பாஸ்மதி அரிசி வந்துட்டு நீங்க ஊற வச்சு அதனுடைய தண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நம்ம நார்மலா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பச்சரிசி, அதை வந்துட்டு பச்சரிசி, எனக்கிட்ட பச்சரிசி வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். பச்சரிசியை வந்துட்டு நீங்க ஊற வச்சுக்கோங்க, ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அந்த வாட்டரை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பச்சரிசி வாட்டர் கூட ரைஸ் வாட்டர் நம்மளுடைய ஹேருக்குமே ரொம்ப நல்லதுங்க. இப்ப இது ஓரளவுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். இப்ப இது நல்லா சூடாயிடுச்சுங்க, இந்த அளவுக்கு கெட்டி பட்டுருச்சு பாருங்க, இந்த அளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்ப அதுக்கு முன்னாடி இதுல வந்துட்டு ஒரு இன்கிரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும்னு நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து லெமன் ஜூஸ் வந்துட்டு ஒரு அரை லெமன் நீங்க வந்துட்டு சார் எடுத்துக்கோங்க, அதை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆரஞ்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. லெமன் ஜூஸ் வந்துட்டு ஒரு சிலருக்கு ஸ்கின் வந்து ட்ரை பண்ணும், அதனால நீங்க வந்துட்டு சென்சிட்டிவான ஸ்கின்னா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஆரஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு ஜூஸ் இதில் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் எந்த விதத்துலையும் ட்ரை ஆகாது. நார்மல் ஸ்கின் அப்படின்னா உங்களுக்கு ஓகே ஆயிலி ஸ்கின் அந்த மாதிரியான ஸ்கின்னா இருந்துச்சு அப்படின்னா நீங்க லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறது நல்லது. மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஆரஞ்சு இல்லாதனால லெமன் எடுத்துட்டேன், என்னோடது வந்து நார்மல் ஸ்கின்னு அதனால நான் வந்துட்டு லெமன் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா ஆறட்டுங்க, ஆறுனதுக்கப்புறம் இது நல்லா கெட்டியாகும். இதை வந்துட்டு நம்ம ஒரு 2 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லியுமே இது நீங்கள் போட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் கலர் வந்து நல்லா ஒயிட் ஆகும். இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம நல்லா ஆறிடுச்சுங்க, அந்த க்ரீமை அப்ளை பண்ணி பார்க்கலாம். முதல்ல என்னோட கை ரெண்டையும் பார்த்துக்கோங்க என்ன கலரில் இருக்குது அப்படின்னு. இப்போது இந்த க்ரீமை வந்துட்டு நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். நிச்சயமாகவே இது நம்மளுக்கு கலர் கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நல்லா கலர் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிடலாம். பாருங்க நான் என்னோட கையில் இது வரைக்குமே நான் அப்ளை பண்ணுறேன். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த ஊற விடுங்க. இதுதான் கொரியன் ஜாப்பனீஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்களாமா, அவங்க வீட்லேயே வந்துட்டு இதை எப்படி வந்து இதை ரெடி பண்ணிட்டு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்களாமா, நல்லா எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸில் சொல்லியிருந்தாங்க. நமக்கும் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நான் நல்லா மசாஜ் பண்ணுறேங்க, அதை போட்டுட்டு இந்த கேப்பில் எல்லாமே நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க, கழுவிட்டு நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பாருங்க இந்த கைக்கும் இந்த கைக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. பரவாயில்ல, ஓரளவுக்கு ரொம்ப கலர் ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நமக்கு கலர் வந்திருக்குது. பாருங்க உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன், இந்த கைக்கும் இந்த கைக்கும் டிஃப்ரெண்ட்டு. பரவாயில்ல, இது ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லாவே கேட்குது. ஒருவேளை நம்ம ரெகுலராக ஓகேங்க, இது நமக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.